ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பற்றி தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். காதல். நம்ம காதலிக்கிறோமா, இல்லை நம்ம மகனோ மகளோ காதலிக்கிறாங்களா, இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காதலிக்கிறாங்களா, எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் இல்லைனா அவங்களுடைய பிஹேவியரில் வர்ற சேஞ்சு, இதெல்லாம் வச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறேன். இறைவனுடைய அற்புதமான படைப்பு மனிதனும், அதில் ஆணுக்கு பெண் மேலே ஏற்படுற அட்ராக்ஷன், அதேபோல் பெண்ணுக்கு ஆண் மேலே வர்ற அட்ராக்ஷன், இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடக்கிறது தான். அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல நினைக்கிறது, ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக, அதாவது நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்ஷன் வர்ற அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம்னு வைங்களேன், நம்ம வந்து ஒரு டீப் லவ்வில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த பர்டிகுலர் பர்சனுக்காக நம்ம வந்து இறக்கக்கூட ரெடி அப்படின்ற லெவலுக்கு நம்ம வந்து போயிட்டோம்னு வைங்களேன், என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடி. நம்ம வந்து வேலையை விட்டுட்டு போகலாம், இல்லைனா வேறு இடம் மாறி போகலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும். அம்மா அப்பாவை கூட எதிர்த்துக்கிட்டு போவாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், என்ன வேணாலும் அவங்களுக்காக நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் நம்ம வந்துட்டோம்னு வைங்க, கண்டிப்பாக நம்ம வந்து டீப் லவ்வில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து அடுத்து நான் சொல்ல நினைக்கிறது என்னென்னா, இப்போ வந்து டீமாக ஒரு குரூப்பாக வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நடந்து போயிட்டுருக்கோம்னு வைங்க, இந்த பர்டிகுலர் 2 பர்சன் மட்டும், அந்த ஆணும் பெண்ணும் மட்டும் தனியாக பேக்கில் மெதுவாக நடந்து வருவாங்க. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க ரெண்டு பேரும் எதோ ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து நடக்கும்போதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், நினச்சா இந்த கூட்டத்தோடு இல்லாமல் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தனியாக நடந்து வருவாங்க, அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து என்னென்னா, ரொம்ப நேச்சுரலாக நிறைய பேருக்கு நடக்கிறது தான் இது. அந்த பர்டிகுலர் பர்சனை நம்ம வந்து யார் மேலே ரொம்ப அட்ராக்ஷன் இருக்கோ அந்த பர்டிகுலர் பர்சனை நினைக்கும் போதே தனியாகவே சிரிச்சுக்கிறது. அவங்கக்கிட்டேருந்து ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்தாலோ இல்லை வாய்ஸ் மெசேஜ் வந்தாலோ தனியாகவே அப்படியே சிரிச்சுக்கிறது. பக்கத்துலலாம் யார் இருக்காங்க என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க, அப்படியே தனியாகவே சிரிச்சுப்பாங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சிம்டம். அடுத்தது நான் சொல்ல நினைக்கிறது, பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுறது. இப்போ நமக்கு வந்து யார் மேலே அட்ராக்ஷன் இருக்கோ அவங்கள பார்த்த உடனே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பப்ளிக் ப்ளேஸில் கூட நம்ம அவங்கள வந்து பார்க்கலாம், அந்த பார்த்த உடனே இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு ஹோட்டலோ அந்த ப்ளேஸில் அவங்கள பார்த்த உடனே நம்ம வந்து சகலமும் மறந்துடுறது. பக்கத்தில் வந்து யாராவது ஏதாவது கேட்டால் கூட அது காதில் விழாது, அந்த அளவுக்கு சுற்றிலும் என்ன நடக்குது அப்படின்றதையே மறந்து அப்படியே வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை மட்டும் பார்க்கறது. உலகமே அவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து டீப் லவ்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் வந்து என்னென்னா, மெயினாக இதுவும் நிறைய பேருக்கு நடக்கிறது தான், எப்பயுமே வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை பற்றியே தான் நினப்பு வந்துக்கிட்டே இருக்கும். எப்பயுமே சும்மா நடக்கும்போதும் சரி, ஏதாவது வேலை செஞ்சிட்ருக்கும்போதும் சரி, இல்லை தொங்க போகிற சமயமும் சரி, எப்பயுமே வந்து அவங்களுடைய நினப்பு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன், கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து டீப் லவ்வில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று, அந்த பர்டிகுலர் 2 பர்சன் அந்த ஆணும் பெண்ணும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும்போது, ஒன்று ஆணுக்கோ இல்லை பெண்ணுக்கோ எக்ஸ்ட்ரீம் ஷை, ரொம்ப அப்படியே வெக்கப்படுறது. இது வரைக்கும் அவங்களுக்கு வெக்கம்னா என்னன்னே கூட தெரிஞ்சிருக்காது, ஆனால் அந்த பர்சனை அந்த பர்டிகுலர் பர்சனை பார்க்கும்போதோ இல்லை அவங்கள்ட்ட பேசும்போதோ மட்டும் ரொம்ப வெக்கப்பட்டு பேசுவாங்க. அது ஆணுக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட அவங்க வந்து டீப் லவ்வில் இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அப்புறம் வந்து பெண்கள் விஷயத்தில் பார்க்க போனால், பெண்கள் வந்து காதல் வயப்பட்டிருக்காங்களா அப்படின்றது ரொம்ப ஈஸியாக பேரண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா, பெண்கள் வந்து அப்படியே இந்த அம்மா அப்பா கிட்டே பேசுறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி போயிடும், அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுறது குறைஞ்சி போயிடும். அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு போய் தனியாக ஒரு ரூமில் இருந்து அவங்க தனியாகவே வந்து எப்பயுமே இருக்க நினைப்பாங்க, எல்லாருக்கிட்டேருந்தும் ஒதுங்கி தனியாக ஒரு ரூமில் போய் இருக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அதே மாதிரி அந்த பர்டிகுலர் பர்சன்கிட்டேருந்து இப்போ சப்போஸ் கால் ஏதாவது வந்துச்சுன்னா ரொம்ப எக்ஸைட்மெண்ட்,
அதை அந்த கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு ஓடுவாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து அந்த இதில் வந்து பெண்கள் விஷயத்தில் ரொம்ப ஈஸியாக வந்து பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் அவங்களுக்கு ஏதோ டீப் லவ் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா, இப்போ ஆன்லைன் உலகம் இல்லையா, எல்லாருக்குமே வந்து டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இந்த பர்டிகுலர் பர்சன்கிட்டேருந்து வர்ற அந்த டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ், இப்போ சப்போஸ் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து ஆன்லைனில் இல்லைன்னா திரும்ப திரும்ப அதையே படிச்சுட்ருக்குறது, ஆல்ரெடி படிச்சிருப்பாங்க. இருந்தாலும் இப்போ சப்போஸ் வந்து அவங்க ஆன்லைனில் இல்லை, பேச முடியலன்னா உடனே பழைய டெக்ஸ்ட் மெசேஜ், வாய்ஸ் மெசேஜ் அதெல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது, வாய்ஸ் மெசேஜ் கேட்டுக்கிட்டே இருக்கிறது, டெக்ஸ்ட் மெசேஜ் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த பிஹேவியர்லாம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து டீப் லவ்வில் இருக்கிறாங்க. அதே மாதிரி எப்போ பார் வந்து லவ் சாங்ஸ் வந்து கேட்குறது, அப்புறம் ஸ்லோ சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறது, அதுக்கு இந்த லவ் சாங்ஸ்க்கு வந்து ரொம்ப அப்படியே அடிக்ட் ஆகுது, எப்பயுமே அதையே கேட்டுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அப்பயும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்க வந்து டீப் லவ்வில் இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த ஸ்கூல் காலேஜ்லாம் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து அப்படியே எப்பயும் போகிற அந்த நேரத்தை விட கொஞ்சம் முன்னாடியே போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலே முன்னாடியே போகிறது, அதே மாதிரி ஸ்கூல் விட்டுக்கு இல்லைனா காலேஜ் விட்டு வர்றது வந்து ரொம்ப லேட்டாக வர்றது, இந்த மாதிரிலாம் பண்ண தொடங்குவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணாலும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அவங்கள வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த நான் இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சிம்டம்ஸ் நான் சொன்னேன். இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்ததுன்னு வைங்களேன், நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம் நீங்கள் ஏதோ வந்து டீப் லவ்வில் இருக்கீங்க அப்படின்ட்டு. இல்லைனா கொஞ்சமாவது இருக்கும், அது வந்து டெம்பரரி லவ் அப்படி சொல்லலாம். இப்போது ஒரு கரெக்ட் ஏஜில் கரெக்ட் பர்சனோட வந்தது அப்படின்னா அது வந்து பிரச்சனை இல்லை. அப்படி இல்லாமல் ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தவங்களுக்கு ஒரு இல்லீகல் இது போல் வந்ததுன்னு வைங்களேன், அது வந்து குடும்பத்துக்கு வந்து பிரச்சனை தான். என்னென்னா ஒருத்தனுக்கு ஒரு தீன்ற முறை தான் நம்மளுடைய நாட்டினுடைய முறை. அப்போ அது ஃபாலோ பண்ணுறதுன்றது வந்து நல்லது, அது வந்து ஃபேமிலி லைஃபுக்கும் நல்லது நமக்கும் நல்லது. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஹார்மோனிக் ப்ராப்ளம் தான். இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் எல்லாருக்குமே வந்து இந்த அட்ராக்ஷன்றது வந்து பல ஏஜில் வருது, இதுக்கு வந்து ஏஜ் கணக்கே கிடையாது. ஆனால் வந்து நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து டாக்டரை பார்க்கணும், டாக்டரை பார்த்து அதை வந்து கரெக்ட் பண்ணணும். இல்லைனா வந்து நம்மளோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகும், நம்ம லைஃப்பும் ஸ்பாயில் ஆகும், நம்ம ஃபேமிலி லைஃபு ஸ்பாயில் ஆகும், நம்முடைய குழந்தைங்களுக்கும் அது பிரச்சனையாகும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்ற ஒரு இதாக முடிஞ்சு போயிடும். அது அப்படிலாம் இல்லாமல் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதே மாதிரி இது இப்போ ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னாக்கா சிலர் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு இது டீப் லெவலில் போயிட்டு அது வந்து சரியாகலை, பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா டிப்ரெஷன் லெவலில் போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கவுன்சிலிங் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், அதை வந்து மாற்றணும். என்னென்னா லைஃப்பில் வந்து இது ஒரு பார்ட்டு தான், இதுவே லைஃப் கிடையாது. இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டீப் லவ்வில் இருக்கீங்க, அதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருச்சு, பிரேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்காக உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது. என்னென்னா இது வந்து பார்ட் ஆஃப் லைஃப். ஸோ நம்ம வந்து உடனே நம்ம எப்படி அதை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு தோன்ற இன்னொரு விஷயத்தை நம்ம வந்து உடனே எடுத்து செய்ய தொடங்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இதை மறந்து போயிடும். ஓகே, ஸோ லைஃப்ன்றது வந்து நமக்கு வந்து ஒரு தடவை கிடைக்கிறது தான் இருக்குது, அதுக்கு வந்து ரீடேக்கே கிடையாது. அப்போ அந்த லைஃப்பை வந்து நம்ம நல்ல முறையில் வாழ்ந்து போகணும் அப்படின்றது தான் நான் சொல்ல நினைக்கிறது. ஒரு இது வந்து காதல்ன்றது வந்து லைஃப்பில் ஒரு பார்ட் தான், அது கரெக்டாக அமைஞ்சால் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லலை. அதே வந்து அதில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அதுக்காக நம்ம லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அது வந்து கரெக்டாக நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து லீட் பண்ணி போகணும்.
இதான் நான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறது. அதுலேயும் மெயினாக வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பிரேக்கப் ஆனதுனால வந்து லைஃப்பை வந்து என் பண்ணிக்கிற மாதிரி வர்ற லெவல்லாம் இருக்குது. இப்போல்லாம் நிறைய நடந்துட்டுருக்குது. அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம், ஒரு பார்ட் ஆஃப் லைஃப் தான். ஸோ நம்ம வந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங் இதில் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து இதை மறந்துடுவோம். ஓகே, சரி. என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கு கொடுங்க. உங்கள் லைஃப்லேயும் இது மாதிரி ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.